வணக்கம் நண்பர்களே, இது இணைய ஊடகம். நம்ம சேனல்ல முதல் முறையா ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்து முடிங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு என்ன சேலஞ்ச் அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ படிக்கின்ற படிப்புக்கும் நான் 1960 படிக்க படிப்புக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. அதனால ஆணவனட்டையே தலைகளை சொல்வதற்கெல்லாம் இப்போ உள்ள பையன்களுக்கெல்லாம் விளங்காது, வராது. நான் படித்த படிப்பை பாருங்கள். அக்கண்ண ஒண்ண ஓவண்ண ஒண்ண ஐயண்ண ஏயண்ண என்ன உவண்ண ஊன ஆவண ஆனா இக்கண்ண கவண்ண கோவண்ண கோண கையண்ண கேயண காணா குவண்ண கூண காவண காணா இங்கண்ண எவண்ண யோவண்ண உணங்க ஐயண்ண ஏயண்ண என யுவண்ண யூன ஞாவண ஞானா இச்சன சவண்ண சோவண்ண சொன்ன சையண்ண செய்யண சேனா சுவண்ண சுன சாவண சானா இட்டன டவண்ண டோவண டோனா டையண்ண டேயண டேனா டுவண்ண டூன டாவணட்டானா இத்தனை தவண்ண தோவண தோணா தையண தேயண தேனா துவண்ண தூண தாவண தானா இப்பண்ண பவண்ண போவண்ண போன பையன பேயண்ண பேனா புவண்ண பூன பாவண பானா இம்மண்ணம் ஒவ்வொன்னம் ஓவணம் ஒன்றம் ஐயனம் ஏயனம் ஏனம் உவண்ணம் மூணம் மாவணமான இந்த மாதிரி படிப்புகளை தலைகளை சொல்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் திறமையாக. சோசியல் மீடியாஸில் எத்தனையோ சேலஞ்சஸ் வந்துட்டு வைரல் ஆகிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா கிக்கி சேலஞ்ச், மோமோ சேலஞ்ச், ஐஸ் பக்கெட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி நிறைய போயிட்டு இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 10 இயர் சேலஞ்ச் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது. ஸோ இந்த 10 இயர் சேலஞ்சுக்கு பின்னாடி சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்றது சம்மந்தமாக கூட நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ மிஸ் பண்ணவங்க அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சொல்ல போகிற சேலஞ்சில் அந்த மாதிரி எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஐயா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 1960 நாங்கள் படித்ததுக்கும் நீங்கள் படித்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருந்தாங்க. உண்மைதான், நம்ம இன்னைக்கெல்லாம் எக்ஸாமுக்காக, மார்க்குக்காக, பாஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் அநேகபட்ச பேர் படிச்சுட்டு இருக்கிறோம், நான் உட்பட. பலர் வந்துட்டு புரிஞ்சு படிக்கிறீங்க, அதை நான் கரெக்ட், ஓகே நான் அவங்கள சொல்லலை. பட் அந்த மாதிரி நம்ம படித்தது எத்தனை வருஷத்துக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும்? கண்டிப்பாக பரிச்சையோடு அது முடிஞ்சு போச்சு. இப்போ என்னை காங்காச்சாவை எழுத சொன்னாலோ இல்லை சொல்ல சொன்னாலோ கண்டிப்பாக தப்பு பண்ணுவேன் அப்படின்னு தான் தோணுது. கண்டிப்பாக ஒரு 2வது படிக்கிற பையன்ட்டையோ 3வது படிக்கிற பையன்ட்டையோ நான் தோத்து போயிடுவேன். ஸோ இதுதான் நான் சொல்ல போகிற சேலஞ்ச். இப்போ ஐயா பார்த்தீங்க அப்படின்னா தலையில சொன்னாங்க இல்லையா, அதையே நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. எத்தனையோ சேலஞ்சை நம்ம வைரல் ஆகிட்டு இருக்கிறோம். வெளிநாட்டிலிருந்து பரவுற எத்தனையோ சேலஞ்சை நம்ம வைரல் ஆகிட்டு இருக்கோம். இந்த சேலஞ்சஸ் நம்ம வைரல் ஆகுவோம். நம்ம தமிழ் மக்கள் முயற்சி பண்ணட்டும், நம்மளோட தொன்மையை பாதுகாக்க ஏதோ நம்மளால முடிஞ்ச சில விஷயங்கள் பண்ணலாம். சும்மா தமிழ் வாழும் வாழும் சொல்லிட்டே இருந்தா விளக்காகாது. முதல்ல முழுமையாக நம்ம தமிழ் பேசணும். நான் அதுக்காக மற்ற மொழிகளை குறைச்சி மதிப்பிடலை. நம்ம மொழியில முதல்ல நம்ம கற்று தேர்ந்துடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ முயற்சி பண்ணுவோம். நம்ம இப்போ பேசிட்டு இருக்கும்போது வார்த்தைக்கு வார்த்தை ஆங்கில வார்த்தைகள் இடையில வந்துருது, தவிர்க்க முடியல, தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதே மாதிரி இந்த சேலஞ்சை எல்லாரும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோட நிப்பாட்டிராம இதை பார்த்துட்டு இருக்கிற பெற்றோர்கள், இதை பார்த்துட்டு இருக்கிற ஆசிரியர்கள், இதை பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள், உங்களோட நண்பர்களை சேலஞ்ச் பண்ணுங்க, உங்களோட பிள்ளைங்களை சேலஞ்ச் பண்ணுங்க, உங்களோட மாணவர்களை சேலஞ்ச் பண்ணுங்க. கண்டிப்பா ஆர்டரா சொல்ல தெரிஞ்சவங்க தலைகளா சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதை வீடியோவை எடுங்க. நீங்க திக்கனாலும் சரி தண்ணறினாலும் சரி தவறுகள் செய்தாலும் சரி அதை எடிட் பண்ண வேணாம். ஏன்னா எடிட் பண்ணி ஃப்ரெஷ்ஷா காமிச்சிங்கன்னா ஒரு நார்மலா தான் இருக்குமே தவிர உங்களோட முயற்சிகள், இந்த உங்களோட முயற்சிகளை 4 பேர் பார்த்து கண்டிப்பா அவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஸோ மறக்காம அதை எடிட் பண்ணாம இந்த விஷயத்தை வந்துட்டு ட்ரெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ் மக்கள் அனைவரும் இதை ட்ரை பண்ணட்டுமே, மன்னிக்கணும், முயற்சி செய்யட்டுமே. பார்ப்போம் இந்த சேலஞ்சஸ் முதல் முறையா நான் வைக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த சேலஞ்ச் நம்மகிட்ட இருந்து தான் பரவுது அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுவேன். முயற்சி பண்ணலாம். இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன். மறந்துடாமல் முயற்சி பண்ணுங்க. வாழ்க தமிழ்.